வணக்கம். நான் ஒரு ஏஎல்பி ஜோதிடர். நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் என்னோட ஆசிரியர்கள், என்னோட குருநாதர் திரு புதுவடிமூர்த்தி ஐயா வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லக்னம் போச்சுன்னா எப்படி இருக்கணும், இந்த ஜாதகருக்கு இப்படி தான் இருக்கும், இந்த லக்னம் மாறுந்ததுன்னா இந்த மாதிரி தான் பலன், இந்த லக்ன புள்ளியாக இருந்ததுன்னா இதுதான் பலன் அப்படிங்கிறத நிறைய முறையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க வந்து ஜாதகம் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு லக்ன புள்ளியை வச்சே ஒரு ஜாதகருக்கு தன்னோட நிலைமையை எடுத்து சொல்ல முடியுது அப்படிங்கிறது நம்மளோட குருநாதர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ எல்லாருமே ஏஎல்பி கத்துக்கோங்க. உங்களோட வீட்டு தேவைகளுக்கு, உங்களோட தேவைகளுக்கு நீங்க வந்து ஒரு ஜோதிடர்களை போய் அணுகணுங்கிற முறையை மாற்றிண்டு நானே என்னோட ஜாதகத்தை பார்ப்பேன், என்னோட பலனை எனக்கு எடுக்க முடியும், என் குழந்தைகளுக்கு, என் கணவருக்கு, என்னோட குடும்பத்திற்கே நான் ஜோதிடம் பார்க்க முடியும் அப்படிங்கறத இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து நல்ல தெல்ல தெளிவா காட்டுது. ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு பலன் சொல்றாங்கிறத விட ஏஎல்பி ஜோதிடத்தை வந்து வெறும் ஒரு 15 நாள் படிச்சவங்க கண்டிப்பாக பலன் கூற முடியும், அவங்களுக்கு நிகராக பலன் வந்து சொல்ல முடியறது அப்படிங்கறது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து காமிச்சு கொடுத்துருக்கு. துல்லியமான முறையில் பலன் எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஏஎல்பி மூலமாக நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறது உணர்த்துறது. நிறைய கிளாஸுகள் இருக்கு. நான் எங்கேயோ இருக்கேன், இந்த கிளாஸ் எங்கேயோ நடக்கிறது, எனக்கும் நாங்க எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து இந்த கிளாஸ்ல படிக்கலாம். அதாவது நிறைய லேடிஸ்க்கு வந்து வேலை பழுவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யறது. சோ இது வந்து காலம்பர பிரம்ம முகூர்த்தத்தை இந்த கிளாஸ்ல வந்து நடத்துறாங்க. அதுல வந்து நம்ம பீஸ்ஃபுல் மைண்டா படிக்க முடியுது. நம்ம வேலைகள் அப்படிங்கறது அந்த நேரத்துல கண்டிப்பாக குறுக்கீடுங்கிறது கிடையாது. காலம்பர எந்திரிச்ச உடனே ஜோதிடம் கத்துக்கிறது, காலம்பர எந்திரிச்ச உடனே நம்ம சொல்லுவோம், நம்ம குழந்தைகளை வந்து காலம்பர எந்திரிச்சு படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். பட் இத வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து காலையில வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அது எவ்வளவு அழகா பலன் எடுக்க முடியுது அப்படிங்கறது நம்மளால உணர்ந்த முடியுது. நிறைய பேர் வந்து இதை வந்து படிக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நிறைய பேர்கள் வந்து படிக்கிறாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் இளைஞர்களும் நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, டாக்டர், வக்கீல் முதற்கொண்டு அவ்வளவு பேரும் இதை வந்து படிக்கிறாங்க. பாமரனும் படிக்கிறான், மேல இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க, எல்லாருமே இந்த இதை வந்து படிக்கலாம். யார் தான் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவங்களோட பூர்வ புண்ணியம் அனுகூலம் அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜோதிட முறை வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜாதகர் வந்து 18 வயது ஆகிறது. இந்த ஜாதகத்துக்கு வந்து படிப்பை பத்தி கேள்வி. இது ஒரு பெண் ஜாதகி. ஜாதகியோட பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். தற்போது ஏஎல்பி லக்னம் வந்து அவங்களுக்கு மீன லக்னம் போயிட்டு இருக்கு. ஏஎல்பி லக்னம் மீனம், இரண்டாம் இடத்தில் அதாவது மேஷ ராசியில் செவ்வாய் சுக்ரன் ராகு, மிதுனத்தில் சனி பகவான், சிம்ம ராசியில் குரு, கன்னியா ராசியில் சந்திரன், துலாம் ராசியில் கேத்து, கும்பராசியில் சூரியன், புதன். இந்த ஜாதகருடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா படிப்பை பத்தி கேள்வி. இந்த ஜாதகம் வந்த உடனே ஏஎல்பி D9 என்ன போகுது, நட்சத்திர புள்ளி என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. இப்ப இவங்கள்ட்ட கேட்டேன், இவங்களுக்கு வந்து படிப்பை பத்தி கேள்வியா, அதுவும் வெளிநாட்டு கல்வி பத்தி கேள்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏன்னா D9 வந்து லக்னத்திலேயே போயிட்டு இருக்கு. வெளிநாட்டு கல்வி, மெடிசன் படிப்பை பத்தி கேள்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஜாதகிக்கு வந்து 18 வயது ஆகிறது. அவங்க வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த ஜாதகிக்கு வந்து 2ஆம் அதிபதி 2லயே அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்து அமர்ந்திருக்கிற சூரியன், அதாவது 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சுக்ரன் ராகு, கோச்சாரத்துல ராகுவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துலதான் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல வந்து 3ஆம் அதிபதியும் ராகுவும் செவ்வாய் அஷ்டமாதி, இந்த லக்னத்துக்கு இந்த 2ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி செய்யக்கூடிய செவ்வாயும் இந்த ஜாதகத்துல அமர்ந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு மருத்துவ கல்வி உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து அவர் 9ஆம் பார்வையால 2ஆம் இடத்துக்கு பார்வையிடுகிறார். சோ கண்டிப்பாக இந்த ஜாதகி மருத்துவ படிப்பு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகத்தை சொன்னேன் நானு. அதே மாதிரி வெளியூரில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். ஏன்னா நட்சத்திர புள்ளி இயக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதோட அதிபதி புதன் வந்து எங்க அமர்ந்திருக்கணும்னா 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யாரோட அமர்ந்திருக்கிறார்னா 6ஆம் அதிபதியான சூரியனுடன் அமர்ந்திருக்கிறார். சோ கண்டிப்பாக இவங்களுக்கு வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம் நாங்க.
பலன். இந்த ஜாதகருடைய தசாபுக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஆர்பி தசை வந்து லக்னத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துல இயங்கிட்டு இருக்கு. சோ கண்டிப்பாக இந்த ஜாதகி வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். இது போல மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.